ஒரு கிராமத்தில் வந்து யாரை பார்த்தாலும் மக்கள் வந்து கெட்டவங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க அவளை. அப்போ ராஜா என்ன பண்ணியிருந்துருக்கிறாரு, அந்த கிராம மக்களை வந்து, நம்ம ஊருக்கு வெளியே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாரு. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து அந்த அரசர்கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க, அவங்களுடைய வந்து சொல்லியிருந்துருக்காங்க. அப்போ அதில் வந்து கல்லை வந்து ஒரு சிற்பி என்ன செஞ்சுருக்காரு, அந்த கல்லை பார்த்துருந்துருக்கிறாரு. கல்லை பார்த்து அந்த ராஜாவை சொல்லியிருந்துருக்காரு, இந்த கல்லை என்னகிட்ட கொடுங்க, ஒரு அழகான ஒரு ஒரு சிலையை நான் வடிவிச்சு தாரேன், இந்த கல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்துருக்கிறார். அப்போ அந்த ராஜா வந்து அந்த ஊர் மக்களை கூப்பிட்டு, நம்ம எந்த பார்வையில் ஒரு மனிதனை பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தும், அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நல்ல விதமாக பாருங்கள், வாழ்க்கையில் எல்லாமே நல்லா அமையும், எல்லா மனிதர்களையும் நல்லவர்கள்னு சொல்லி பாருங்கள், நீங்களும் நல்லவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி அந்த ராஜா சொல்லியிருக்கிறாரு.